عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த இரவு தொழுகையுடைய முக்கியத்துவங்கள், இந்த இரவு தொழுகையுடைய பெயர்கள் என்பதை தொடராக இரண்டு கிளிப்புல ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இது மூன்றாவது கிளிப். அதாவது இரவு தொழுகையுடைய எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கைகளை பற்றி ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குது, சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் எப்படி நபி அவங்க தொழுத செய்திகளை எங்களுக்கு எடுத்து தாராங்க என்பதை வந்து உங்களுடைய சிந்தனைக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இரவு தொழுகையை பொறுத்தவரை வந்து நீங்க தெளிவா விளங்கிக்கொள்ளணும், ரமலானுக்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சி நாங்க விசேஷமாக உங்களுக்கு தொகுத்து வழங்குறோம். ரமலானுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷ எந்த தொழுகையும் இரவு தொழுகையாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. தெளிவா விளங்கிக்கொள்ளுங்க, ரமலானுக்கு என்று இரவு தொழுகையாக எந்த செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித்தரவில்லை. ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காய் தான் தொழுதிருக்கிறார்கள் அல்லது 13 ரக்காய் தொழுதிருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்து நாங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். சரி, முதலாவது ஹதீஸ் கவனிங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து இந்த ரமலான் மாசத்துல எப்படி தொழுவார்கள் என்று என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட கேக்குறாங்க. அப்ப கைஃப கான்த ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தொழுகையுடைய முறை எப்படி என்று என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட கேட்ட நேரத்துல காலத், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதுக்கு பதில் சொல்றாங்க, என்னன்னா மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அலா இஹ்தா அஷ்ரத ரகாயத்தன் 11 ரகாயத்தை தவிர கூட்டியது கிடையாது என்று என்ன சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில 1147 ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லிம்ல 1343 ஹதீஸ் இலக்கத்திலும் இடம்பெற்றிருக்கு. அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல இரவு தொழுகை எப்படி தொழுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலதிகமா ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க, ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலத்திலும் சரி, 11 ரக்காயத்தை தவிர கூட்டி தொழுது கிடையாது என்பது நேரடியாக இந்த ஹதீஸ நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு ஹதீஸும் இருக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 13 ரக்காய் தொழுவார்கள் என்று இன்னொரு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த 13 ரக்காயத்துல 2 ரக்காயத்தை வந்து சுபுவுடைய அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தும் அடங்கும் என்ற செய்தி புகாரில 1346 ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லீம் வந்து 1345 ஹதீஸ் இலக்கத்திலும் இருக்கு. எது 13 ரக்காய் தொழுதார்கள், அந்த 13 ரக்காயத்து 2 ரக்காயத்து வந்து சுபுடைய முன் சுன்னத்து என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்யறாங்க, விளங்கப்படுத்தக்கூடிய நிலையை நாங்க பாக்குறோம். அப்ப இந்த ஹதீஸ் என்ன அறிவிக்குது, நபி அவங்க இவ்வளவு தான் தொழுதிருக்கிறாங்க என்பது வந்து முதலாவது செய்தி. இன்னொரு செய்தியை பார்க்கலாம், முஸ்லீம்ல 1339 ஹதீஸ் இலக்கம், 1339 ஹதீஸ் இலக்கத்துல எப்படி வருது சொன்னால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி பில் லைலி இஹ்தா அஷ்ரத ரகஅத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இரவு அதாவது இரவிலே வந்து 11 ரக்காய் தொழுவார்கள், யூத்திரு மின்ஹா பிவாஹிதத்தின், அது வந்து 1 ரக்காய் தினை செய்வார்கள் வித்ராக முடிப்பார்கள் என்பதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுது அந்த தொழுகையை தொழுவாங்க சொல்லி காட்டாங்க. அப்ப நபி அவங்க இங்க 11 ரக்காய் தொழுதாங்க என்பது முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டது. இங்க முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், அதாவது 1 ரக்காயத்து வித்ர தொழுதுருக்காங்க வருது. இன்ஷா நபி அவங்க எந்த முறையில தொழுதார்கள் என்பதை நாங்க அடுத்த தலைப்பு எடுக்க இருக்கிறோம். அதுல மேலதிகமா நிறைய விஷயத்தை பேச இருக்கிறோம். ஏன்னா நீங்க மக்கள் வித்ருனா பிள்ளையா விளங்கியிருக்கிறாங்க, என் மதக ரீதியாக ஹனஃபி மதம்னா வித்ருவாஜி மூணுன்டுவாங்க, ஷாஃபி மதவுல வந்து வித்ரு சுன்னத்து மூணுன்னு சொல்லுவாங்க. நபியோட ஹதீஸ்ங்க எடுத்து பாத்தீங்கன்னா வித்ரு 1 தொழுதுருக்குறாங்க, ஒரு கட்டத்துல 3 தொழுதுருக்குறாங்க, ஒரு கட்டத்துல 5 தொழுதுருக்குறாங்க, ஒரு கட்டத்துல 9 தொழுதுருக்குறாங்க. அப்ப எல்லாம் அப்ப 9 வித்திருத்தான், 7 வித்திருத்தான், 5 வித்திருத்தான், 3 வித்திருத்தான், 1 வித்திருத்தான். அந்த தொழுகை முறை இன்ஷா நான் அடுத்த கிளிப்ல அதை விளக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை முறையும் வித்திருந்தா என்ன, மக்கள் என்ன விளங்கிட்டு இருக்கிறாங்க,
பிழையாக வழங்கிட்டு இருக்கிறாங்க என்பதை இன்ஷால்லா அடுத்த கிளிப்ல அங்க உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறோம். இந்த கிளிப் என்னன்னு சொன்னால், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 11 ரக்காத் தான் தொழுதிருக்கிறார்கள். அப்போ ஒரு ஹதீஸ்ல வந்து ஆயிஷா விளங்கப்படுத்துவாங்க, முதலா 4 ரக்காத் தொழுவார்கள், அவருடைய ருக்கு சஜிதா அவருடைய நீளத்தை நீங்க அவருடைய அழகை பத்தி கேட்க அந்த அளவுக்கு அழகா இருக்கும். அதாவது நீண்ட நேரம் தொழுவாங்க, பிறகு 4 ரக்காத் தொழுவாங்க, பிறகு 3 ரக்காத் தொழுவாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் எப்படி வருது? முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட 1339 ஹதீஸ் இலக்கத்துல வந்து நபியம் வந்து 11 ரக்காய் தொழுவாங்க. அதுல 11 ஒன்று வந்து வித்ராக முடிப்பாங்க, ஒன்று வித்ராக முடிப்பாங்க. அப்ப ரெண்டு ரெண்டு ரெண்டா சலாம் கொடுத்து 5 சலாம் கொடுத்துட்டு 10 ரக்காய் முடிஞ்சிடும். கடைசியா 1 ரக்காய் தொழுவார்கள் என்பதை வந்து நாங்க என்ன செய்யறோம் இந்த பாக்குறோம். இன்னொரு ஹதீஸ் வருது, அதாவது 13 ரக்காய் தொழுதார்கள் என்ற செய்ய பார்க்கும் பொழுது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இரவுல வந்து தொழுவார்கள் சலாச அஷரத்த ரக்காயத்து 13 ரக்காயை தொழுவார்கள். இது முஸ்லீம்ல 1341. இந்த 13 வார நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதே இல்லாமல் ஆயிஷா அடிலா விளக்கப்படுத்துவாங்க வந்து இது சுகுடைய சுண்ணத்தை சேரும். சில நேரங்களில் இன்னும் இப்னு அப்பாஸ் போன்ற சில சஹாபாக்கள் வந்து இஷாவுடைய பின் சுண்ணத்துன்னு வாங்க. இன்னும் சில செய்திகள் வந்து இந்த தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி 2 ரக்காயத்தை லேசா சுருக்கமாக தொழுது கொள்வார்கள் என்று இருக்கும். ஆக பிரதானம் 11. அப்ப அந்த ஹதீஸ்ல வச்சு நாங்க பாக்கினத்துல ஒண்ணு இஷாவுடைய பின் சுண்ணத்து இரவு தொழுக இரவு என்ற அடிப்படையில் அதுவும் சேருது, அல்லது சுபுடைய முன் சுண்ணத்தின் அடிப்படையில் அதுவும் சேருது. அது ரெண்டும் இல்லாட்டி அந்த தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னர் 2 ரக்காய் சுருக்கமாக தொழுது கொள்வார்கள் என்ற ஒரு ஹதீஸை நாங்க விளக்கமா பாக்குறோம். இப்ப எங்களுக்கு முக்கிய இந்த 11 ரக்காய் என்பதை வந்து நாங்க பார்க்கலாம். பாருங்க, அதாவது முஸ்லிம்ல 1342 ஹதீஸ் இலக்கத்துல அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி சலாசத அஷ்ரத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காயத்தின் செய்வார்கள் தொழுவார்கள் ரக்காயத்தன், அதாவது சலாஸ் அஷ்ரத் ரக்காயத்தன் 13 ரக்காயத் தொழுவார்கள். பி ரக்காயத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய 2 ரக்காயத்தையும் சேர்த்துட்டு வரும். அப்ப எங்களுக்கு தெளிவா விளங்குது வந்து 11 ரக்காயத் தான். இதுல வந்து சுபுடைய அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தும் சேர்ந்து 13 அறிவிக்கிறாங்க என்பதை வந்து நாங்க என்ன செய்யலாம், ஒரு குழப்பம் இல்லாம நாங்க அழகான முறையில் ஒரு அணுகலாம் என்பதை நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே போல வந்து சலாத்துல்லைலி மஸ்னா மஸ்னா, இது புகாரில 472 ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லிம் வந்து 1363 ஹதீஸ் இலக்கத்திலும் பார்க்கலாம். இந்த சலாத்துல்லைல் வந்து இரவு தொழுகை வந்து மஸ்னா மஸ்னா இரவு தொழுகை வந்து நபியம் வந்து 2 தான் தொழுவார்கள் என்ற ஹதீஸ் இருக்குது. அதாவது பல வழிகளில் வந்து நபியம் வந்து தொழுகை எங்களுக்கு வழிகாட்டுகிறார். இந்த தொழுகை இரவு தொழுகை எங்கள் லேசுக்காக வேண்டும், மக்களுடைய நலனை கருதி. ஒவ்வொரு மக்களும் சில நேரங்கள் நல்லா சிலர் வந்து திராகர்த்தமா இருப்பாங்களா, ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்க எப்படி எல்லாம் தொழலாம், சில நேரம் வயசு போக போக அவங்க எப்படி தொழுவுறது, நோயாளிகள் எப்படி தொழுவுறது, டைம் இல்லாதவங்க வேலை முடிஞ்சு 11 மணி 12 மணிக்கு வர அவங்க எப்படி தொழுது, எல்லாருக்கும் யாரும் இந்த தொழுகை விடக்கூடாது, இந்த தொழுகை யார்கிட்ட தப்பி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பல வழிகளை எங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க. அப்ப ஒரு கட்டத்துல 2 2 2 2 தொழுது தொழுது ஒரு ஒவ்வொரு 2 கடையில சலாம் கொடுத்து 2 2 2 தொழுது 1 ரக்காயத்தோட முடிச்சிருக்காங்க. அப்ப அதனால தான் சலாத்துல்லைல் மஸ்னா மஸ்னான்னு வருது. வேற வேற ஹதீஸ் வந்து 3 தொழுது இருக்கிறாங்க, 5 தொழுது இருக்கிறாங்க, 7 தொழுது இருக்கிறாங்க, 9 தொழுது இருக்கிறாங்க, அதெல்லாம் முரண்படுமே என்ற ஒரு நிலைமை வரும். அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து நபி அவங்க எப்படி தொழுதார்கள் என்பதை வந்து இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன செய்து விளங்கப்படுத்தக்கூடிய நிலையை நாங்க பாக்குறோம். அதே போல நபி அவங்க சொல்றாங்க, இஜ்அலு ஆகிர சலாத்திக்கும் பில்லைலி வித்ரன், உங்களுடைய கடைசி தொழுகை வந்து என்ன செய்யுங்க, வித்ராக ஆக்கி கொள்ளுங்க. கடைசி தொழுகை வந்து வித்ர வித்ரன் சொல்றீங்க, வித்ரண்டா ஒரு தொழுகை இல்லாது அது ஒத்தப்படையா முடிக்கிறது. வித்ரண்டா ஒரு தொழுகை, தஹஜ்ஜத்தண்டா ஒரு தொழுகை, கியாமுல்லைல்னு ஒரு தொழுகை, சலாத்துல்லைல்னு ஒரு தொழுகை, அப்படி இல்ல. அந்த நேரத்துல தொழுகிறனால அதுக்கு அந்த பேரோட சேர்த்து அந்த தொழுகை சொல்ல வித்ரன் என்ன ஒத்தப்படையா முடிக்கிறது. இப்ப வித்ரன் தொழுகைன்னு சொன்னா அல்லாஹ் வித்ரன் வரும், இப்ப அல்லாஹ் வந்து தொழுகைன்னு வந்துடும். அப்ப அல்ல அந்த ஒருவன் ஒன்னு குறிக்கிறது, கடைசியா எத்தனை நீங்க முடிக்கிறீங்களோ அப்ப இரவு தொழுகை நீங்க கடைசி என்ன செஞ்சீங்க ஒன்றாக ஒத்தப்படையாக வரக்கூடிய அளவுக்கு நீங்க அந்த இரவு தொழுகை ஆக்கி கொள்ளுங்கன்னு செய்தது முஸ்லீம்ல வந்து 1369 ஹதீஸ் இலக்கத்துல இருக்குது. ஆகவே இந்த சுருக்கமா நீங்க வளையம் கொள்ளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 தவிர இரவு தொழுகையாக கூட்டி தொழுவதே கிடையாது என்பதை வந்து தெளிவாக ஹதீஸ்ல இருக்கு. ரமலானுக்கென்று விசேஷமான எந்த தொழுகையும் நபி அவங்க காட்டித்தரல. எந்த அளவுக்கு ஆள் சிலர் வந்து இந்த 23 தொழுதாங்க, அப்படி தொழுதாங்க, இப்படி தொழுதாங்க எல்லாம் பலகீனமான செய்தி, மௌலுவான செய்தி, உமர் அலிலாவோட சம்பந்தப்பட்டு பேசுவாங்க. அப்ப பாருங்க, இதுலயே எங்களுக்கு தெரியா விளங்குதா இல்லையா, உமர் அலியா அலிலாஹத்துடைய ஆட்சி காலத்தோடு சம்பந்தப்பட்டு பேசுறாங்கன்னா ஏன் ரசூல்லாவோட சம்பந்தப்பட்டு பேச முடியாம இருக்குது? அப்ப நபியவங்க தொலைவில்லை என்பது மிக தெளிவு. அதிகமான மக்கள் என்ன செய்வாங்கன்னா சில மூலைமார்கள் பரம்பரையா பரம்பரையாக வாழடி வாழையாக
இதை வந்து அப்படி செஞ்சுட்டு வந்தனால இது எப்படி விடுறது, விடக்கூடாது என்ற அடிப்படையில் நினைச்சாங்க. ஏண்டா இந்த ஆரம்ப காலங்கள்ல வந்து இந்த மார்க்கத்தை வந்து ஏதோ ஒரு இதுல அப்படியே அவர் பேசி அவர்கிட்ட இருந்து கேட்டு நான் பேசி என்கிட்ட இருந்து கேட்டு இவருக்கு பேச அப்படிதான் போச்சு. இப்ப என்ன செய்யப்படும் சொன்னா நேரடியா கித்தாபுல ஆய்வு செய்யறாங்க, கித்தாபுல படிக்கிறாங்க. மாஷால்லா நிறைய மூலியமார்கள் ஆரம்ப காலத்துல பிடிவாதமாக எத்தனை மூலியமார்கள் நேரடியாக ஹதீச வாசிச்சு என்ன செய்யறாங்க, உண்மைதான் நம்ம தான் பிள்ளையில இருக்கிறோம், பிள்ளையா மக்களுக்கு வழிகாட்டுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மார்க்கத்துடைய எழுச்சி மார்க்கத்துடைய மறுமலர்ச்சி நிறைய திருந்திட்டான். உண்மைதான் நம்ம பிள்ளையா மக்களுக்கு வழிகாட்டிட்டோம், சரியான விஷயம் இதுதான் சொல்லி தொழக்கூடிய நிலையை நாங்க பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில வந்து உமர் ரலியல்லாஹுத்தோட ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு நேரடியா சம்பந்தப்பட்டு கூட சொல்ல மாட்டாங்க, அப்படி காட்டவும் முடியாது சரியா. இப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல வந்து 23 தொழுதாங்க, அப்படி தொழுதாங்க, இப்படி தொழுதாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த தொழுகைக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படி ஒரு செய்தி எல்லாம் காட்டுவாங்க. இதுல பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா நாங்க பாக்குறோம். இப்ப நான் என்ன சொல்லுவார் என்றால், அப்ப நபியவங்க 23 தொழுதாங்கன்னு சொன்னா நேரடியா அந்த நபியவங்க தொழுதாங்க காட்டிட்டு போயிருவாங்க. இங்க கொண்டு வராங்க உமர் ரலியல்லாஹு தொழுதாங்க அவங்க காட்டல, அவங்க ஆட்சி காலத்தை தொழுவிச்சதாக காட்டுறாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீஸ் என்று ஹதீஸ் கலைமார்கள் என்ன செய்யறாங்க, கோடிட்டு காட்டி பேசக்கூடிய நாங்க பாக்கணும். அதே நேரம் உமர் ரலியல்லாஹு நேரடியாக சம்பந்தப்படுறாங்க, இதுதான் கவனிக்கணும். இந்த மூலியமா நிறைய பேர் என்ன செய்யறது கோட்டையை விட்டது, அது தெரிஞ்சும் மக்கள்கிட்ட சொல்றது இல்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல உமர் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் அப்படியே பள்ளிக்கு வராங்க, பள்ளிக்கு வர நேரத்துல இருந்து அப்படி இரவு நேரத்தில் அப்படி வராங்க. பார்த்தா இரவு நேரத்துல மக்கள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா தொழுகுறாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் தமீமுத்தாரி அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைக்கிறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க. இந்த மக்கள் எல்லாம் தனித்தனியா தொழுதுட்டு இருக்கிறாங்க, இவங்களை ஒரே ஜமாத்தை சேர்த்து வச்சு 11 ரக்காய் தொழுவீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நல்லா விளையும் கொள்ளுங்க, எண்ணிக்கையே தெளிவா சொல்றாங்க, 11 ரக்காய் தொழுவுங்க தொழுவீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, 11 ரக்காய் தொழுவீங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமானது மாத்தா என்று சொல்லக்கூடிய ஹதி அந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நூல் பாருங்க, மிக தெளிவா இருக்குது. அப்ப அழகா இருக்குது, உமர் ரலியல்லாஹு நேரடியா சம்பந்தப்பட்டது. அப்ப எத்தனை ரக்காய், 11 ரக்காய்க்கு அந்த மக்களுக்கு தொழவைங்க என்று சொல்லிட்டு போறாங்க. முன்னிரவுல தொழுவதை விட பின்னிரவு தொழுவது சிறப்புண்டு அவங்க தொழாம போறாங்க, முன்னிரவில் தொழுவதை விட பின்னிரவில் தொழுவது சிறப்புன்னு அவங்க அந்த துறையில் கலந்து கொள்ளாம மக்கள் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஒரே ஜமாத்தாக வச்சு நீங்க என்ன நபியவங்க அப்படி வழிகாட்டிக்கிறாங்களா இல்லையா, நபியவங்க வந்து ஒரே ஜமாத்தா துறை வச்சு வழிகாட்டிக்கிறாங்க, அதை நாங்க அடுத்த கிளிப்ல பேசிருக்கிறோம் இன்ஷால்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில உமர் ரலியல்லாஹு நேரடியா சம்பந்தப்படுறாங்க, 11 ரக்காயத்தை தொழுவீங்கன்னு அந்த எண்ணிக்கையும் குறிப்பிடுறாங்க. நீங்க அந்த ஹதீஸ பாருங்களா, படிங்க இன்ஷால்லாஹ். அப்ப இதுக்கு இந்த பேச மாட்டாங்க, சம்பந்தம் இல்லாத ஏதோ உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல எங்கேயோ தொங்கல நடந்துச்சுன்னு சொல்லி அந்த செய்தியை வரக்கூடியவங்களும் பிள்ளையானவர்கள் என்பதை வந்து ஹதீஸ் உசுல் ஹதீஸ் என்ற அடிப்படையில ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீஸ் அதை சொல்றாங்க. அவன் நேரடியான சரியான ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய ஹதீஸ் 11 ரக்காயத் என்பதை உறுதிப்படுத்துது. ஏன், உசுல 11 தான் தொழுதாங்க, 11 தான் தொழ சொன்னாங்க, ஆகவே நம்மளும் அதை நடைமுறைப்படுத்தணும் சொல்லி உமர் ரலியல்லாஹு தெளிவா இருக்கிறாங்க. நம்ம தான் அதை பிள்ளைய விளங்கியிருக்கோம், விலகி மக்களுக்கு பிள்ளைய வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை சுருக்கமான விளையும் கொள்ளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த 20 துறைகளின் எண்ணிக்கை வந்து 11 தான், 13 வரக்கூடியது வந்து அது ஒன்று சுகுடைய சுண்ணத்தா இருக்கும் அல்லது இசாவுடைய முன்னு சுண்ணத்தா இருக்கும் அல்லது அந்த துறையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கொஞ்சம் லேசான ஒரு ரெண்டு சுருக்கமாக நபியவங்க ரெண்டு ரக்கா தொழுது கொள்வார்கள் என்று விளையும் கொள்ளுங்க. இன்ஷால்லா அடுத்தது முக்கியமான ஒரு தலைப்பு தான் நபியவங்க தொழுத முறை, ஏன்னா இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த வித்திருண்டது அதுல நாங்க பார்க்கும் பொழுது இந்த வித்திருண்டா என்ன என்பது மிக தெளிவாக விளங்கும். அப்ப நபியங்க எப்படி எல்லாம் தொழுதார்கள் என்ற முறை இன்ஷால்லா அடுத்த கிளிப்போட இந்த 20 தொழுகையுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகும். இந்த 20 தொழுகையுடைய இந்த அமைப்பு வந்து முடியுது. அப்ப இதோட மூணாவது தலைப்பை நாங்க முடிக்கிறோம். அந்த மூணை நீங்க தொடர நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு அதிகமான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னதாக அல்லாஹ் தஆலா நம் மனதை மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.